ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன டிஎம்ஐ வ்ளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கும் நம்ம ஊருக்கு போகிற வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஊருக்கு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. போகிற வழியில் வியூ சூப்பராக இருக்குல்ல, இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊருக்கு போன பிறகு மாங்காய் இருந்துச்சு. மாங்காயில் உப்பு மிளகாய் போட்டு நல்லா பாக்ஸை கலக்கிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும் போது யார் யாருக்கு டென்ட்டிங்காக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காயெலாம் ஜாலியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலி கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி என்ன லன்ச்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் மாம்பழம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து லன்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு மாடிக்கு வந்தால் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி கிளைமேட்டும் வேறு லெவலாக இருக்குது. அண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மரத்தில் நிறையா காய் காய்ச்சி இருந்துச்சு. அது என்னன்னு தெரில, ஜஸ்ட்டு பார்ப்போன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதோட சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போனேன். கிட்கேட் வாங்கியிருந்தாங்க. கிட்கேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் கிட்கேட் எடுத்துக்கிட்டேன். இந்த கிட்கேட் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. அதோடு நாங்கள் வந்து வெளியே போயாச்சு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, வெளியே போய் யாரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் கடைக்கு போனதெல்லாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் கடையிலேருந்து பீட்ஸா வாங்கியிருந்தோம். கடையில் போய் சாப்பிடாமல் நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. பீட்ஸா வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டோம். இன்றைக்கி இடையவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃபேமிலியோடு. நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா சிக்கன் பீட்ஸா தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக பீட்ஸாலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வர வழியில் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். அப்போ என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கியிருந்தேன், எக் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் ட்ரீட் பிஸ்கெட் வாங்கியிருந்தேன், இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மன்ச் வாங்கியிருந்தேன். மன்ச் வந்து நான் ரெண்டு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து மன்ச் சாப்பிட்றது பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல்லி வந்து லிச்சி ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் இந்த மிட்டாய் வாங்கியிருந்தேன். இது என்னன்னு தெரில, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி லெமன் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து மில்கி பார் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து டைரி மில்க் வாங்கியிருந்தேன். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து கிண்டர் ஜாய் சாப்பிட்றேன். சின்ன பிள்ளையில் சாப்பிட்டது, ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து கிண்டர் ஜாய் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைம் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதோட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து நான் வளர்க்குற பூனைக்குட்டி போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். ரொம்ப தூக்கத்தில் இருக்கான் போல், சரியான தூக்கம் போல். நான் வந்தது கூட தெரியாமல் அப்படியே நல்லா தூங்கியாது. நான் செல் போட்டால் எல் போடு எந்திரிக்க கூட இல்லை, அப்படியே பல்லாக தூங்கியாவது. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படி தூங்குறேன்னு விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. பை காய்ஸ்.